ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு எங்கள் சொந்த ஊர் மதுரை திருமங்கலம்ல இருக்கேன். நானும் மதுரைக்காரன் தான்டா. இங்கேருந்து ஒரு 35 கிலோமீட்டரில் ஒரு சின்ன ஃபால்ஸு, நிறைய பேருக்கு வெளியிலே தெரியாமல் இருக்கிற ஒரு ஃபால்ஸாக அது இருந்துட்டுருக்கு. ஸோ அந்த ஃபால்ஸ்க்கு தான் போக போகிறோம். ஆக்சுவலி எனக்குமே அந்த ஃபால்ஸ் நான் இதுவரையும் போனதில்லை. நம்ம ஃப்ரெண்ட் அந்த ஊரில் இருக்காரு, ஸோ அவர் கூப்பிட்ருக்காரு. ஸோ ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளோரர் ஒரு அனுபவத்துக்காக டோரா கூப்பிட்டு போகிற மாதிரி நம்மளும் போகலான்ருக்கேன். என் கூட என்னோடய நண்பர் சத்யா வராப்பில். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இப்போ அங்கே போகிறோம். ஸோ போகலாமா? மோஸ்ட்லி இந்த ஏரியா யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. இந்த ஊர் சுற்றி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஏரியா தெரியும். இல்லை, பைக் மட்டும்தான் போக முடியும் இந்த ஊரில். இதுக்கடுத்து நாங்கள் வாக்கிங். மலை ஒரு 1.5 கிலோமீட்டர் ஏறணும். எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லியிருக்கேன். ஹாய். கொஞ்சம் தூரம் தான் ஏறி இருக்கணும், நாக்கு தள்ள ஆரம்பிச்சிச்சு. இது ரெண்டாவது விலாகு. ஸோ ரெண்டாவது விலாகு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் பார்க்குறேன். இது ஊர் பேர் என்ன சொன்னீங்க? ஆயிரம் தர்மம். அந்த மலை அந்த கோயில் பேர் தலமலையான் கோயில், பத்ராயிருப்பு வட்டம், தலமலையான் கோவில். ஏழு மலையா? ஏழு மலையா? இந்த ஒரு மலைக்கே நாக்கு தெரியுது. அதை எடுத்துட்டேன். நம்ம ஏறுறதா வெறும் கஷ்டமாக இருக்கு. அப்புறம் காளி என் ஃப்ரெண்டு எங்கே போனாங்க? ஒரு ஒரு வாரமாக மழை இல்லாதனால தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கு. அதான் இன்னும் மேலே போகிறேன். அந்த ஒருத்தர் டைவ் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாங்களே, அது எந்த இடம்? கொஞ்சம் ரிஸ்க்கான இடத்துல இறங்குறோம். பயப்படாத, பயப்படாத. தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வந்துட்டு இருக்கு. நாங்கள் வந்த இடத்துல தண்ணி இருக்க இடமா தேடி போய் குளிக்க போகிறோம். செம்மையான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அது 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 ஏறி ஈஸியாக இருக்க பாருங்க. இந்த கேமரா பிடிக்கும் சத்யா. அது ஏறது நான் எடுக்கிற மட்டும் ரெக்கார்ட் பட்டன் ஆஃப் பண்ணிட்டாப்ல சத்யா. ஸோ அதனால் கட் ஆயிடுச்சு. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. இது கொஞ்சம் செம த்ரில்லிங்காக தான் இருக்கு. ஆக்சுவலி நல்லா வலுக்குது. இது ஈஸியா? இறங்கி வலிக்க வந்துருக்கேன். அப்படி இறங்கி
இதெல்லாம் நல்லா இருக்கே. இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு வர வேண்டிய ஒரு ஸ்பாட் தான். ஃபேமிலியாக வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் செம ரிஸ்கியான பிளேஸ்லாம் இருக்குது. தண்ணி பாருங்க, நாங்கள் சுற்றி சுற்றி ஏறின மலையை அருவி போகிற பாதையில் இறங்கிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஏன்னா தண்ணி மேலே கம்மியாக வருதுன்றதுனால நாங்கள் கீழே போய் குளிக்க போகிறோம். இந்த டிஸ்கவரி சேனலில் வர பியர் கிரில்ஸ் மாதிரி ஆகிடும். நம்ம இப்போ தாழ்வான பகுதியை நோக்கி போகிறோம். ஓகே, ஓரளவு வந்துட்டோம். இங்கே தானே இன்னும் கீழே போனோம். அதான் நாங்கள் வந்த மலையை நடந்து இறங்க போகிறோம். சூப்பரான ஒரு பிளேஸ் வந்துருக்கோம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பயங்கரமாக இருக்குது. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அமைதியாக யாருமே இல்லை. நான் வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சைடில் இருந்தேன். குளிக்கிற இடத்துக்கு போகிறேன். அருவியை தேடி வந்தோம். பட் நல்ல ஒரு தேங்கி இருக்குது தண்ணி. மழை பெய்யலன்றனால தண்ணி கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஜம்ப் வேணாம் வேணாம். காலில் கல் கில் அடிச்சோம். ஆ, இறங்கி பாருங்கள். ஏன்னா எவ்வளோ ஆளாக இருக்குன்னு செக் பண்ணிட்டு தான் இறங்கணும். நமக்கு அந்தளவுக்கு நீச்சல் தெரியாது. ஒரு ஆள் மட்டும் குளிச்சுடா கைப்புள்ளாரு. உள்ள போனோமா? இல்லை இல்லை வேணாம். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு. சொல்லு. ஏறின பாதையில் இறங்கிருக்கலாம். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கின்றதுனால இது கொஞ்சம் ஷார்ட் கட் அப்படின்னு நினைச்சு வந்தோம். அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. மணல் வாட்டோட நல்லது. இந்த இடத்துல யானை தண்ணி குடிக்க முடியுது. ஸோ அதோட கால் தரும். மொதவே சொன்னாங்க இங்கே கரடியெல்லாம் வந்திருக்கு. கரடி வரும், கால்லாம் ஏறுனாங்க. எங்கள் கண்ணுக்கு எதுவும் தென்பல. பட் யானை தண்ணி குடிச்ச இடம். அருவியிலாம் குளிச்சு தண்ணி போகிறோம். எதை குளிக்க போகிறோம்? அப்புறம் மலைக்கு ஒரு சின்ன ட்ரக்கிங்கும் போயிட்டு அங்கேயும் குளிச்சுட்டு கீழே வந்து ஒரு ஆட்டம் போட்டாச்சு. ஸோ சண்டே இன்றைக்கி செம்ம ஃபன்னு நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு விலாகில் சந்திக்கிறேன். சாரி நம்ம சேனலில் விலாக் ரொம்ப லேட்டாக போடுறதுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அம்பானி சங்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ. சத்யா ஹாய் சொல்லிடுங்க.